இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் இயற்கை வளங்களையும் காத்து வழி நடத்தும் சூரிய பேரர்களுக்கும் பிரபஞ்சத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை தொடர்ச்சியை பார்த்து அனைத்து நம்மளுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து புரிய மாதிரி அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். புதுசாக ட்ரேடிங் உள்ள வரவங்களுக்கு எந்த மாதிரி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி ட்ரேட் புக் பண்ணணும், ரிஸ்க் எந்த இடத்துல இருக்கும், எப்படிவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் லிங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கால் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 9 டேஸ் முன்னாடி வந்து கோல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், எது வரைக்கும் போகும், ஹை எது வரைக்கும் போகும், 2470 $2,470 போகுமா அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 வீடியோ போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸில் 4 வீடியோ போட்டிருந்தோம் ஃபாரெக்ஸ் கோல்டு பற்றி. அந்த வீடியோ உடனே போய் பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலைன்னா கூட வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் ஆடியோ நோட் போட்டு கேட்கலாம். உங்கள் ட்ரேடிங்கில் ஏதாவது சப்போர்ட் வேணும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக தொடரலாம். சரி, கோல்டு இல்லாமல் நம்ம கரன்சியில் இண்டெக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். கேபிட்டல் தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஆனால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே சம்பாரிச்சிடணும், நம்ம வந்து நம்மளோட 1 மாதத்துலேயும் 2 மாதத்துலேயும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற போது சில மார்க்கெட்டோட ரகசியங்கள் புரியும். எல்லாமே உங்களுக்கு கற்றுட்டோடனே வந்து ட்ரேடிங் புக் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட முடியாது, சரிங்களா? ட்ரேடிங் மார்க்கெட்டுங்கிற ரொம்ப ரிஸ்க்கு, இதில் தாண்டி தான் நம்ம ட்ரேடிங் புக் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அது நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்து வரைக்கும் ஒரு 30,000 அதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்ரூவல் ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம பண்ணுற ட்ரேடிங் டெர்மில் வந்து சேஃப்டியாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிக் கொடுப்போம், சரிங்களா? இப்போ வந்து கோல்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கோல்டு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் நம்ம என்ன பண்ணி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சார்ட் பார்த்துருவோம், சரிங்களா? பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்டல் ஃபாரஸ் பிஎன்டல் அப்படி தமிழ் அப்படிங்கிறது நம்ம வந்து டெலிகிராம் வழியாக கொடுக்குற கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்டல் குரூப்பை மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் ஸ்கீம்ஸ் போட சொல்லிக்கிற நம்ம ட்ரேடர்ஸை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் இதில் போடுவாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்தது அப்படிங்கிற சுருக்கமாக பார்த்துருவோம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா புக் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வித்ட்ரால் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸு, சில லாஸும் வரும், அப்பப்போ லாஸும் சில வரும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ராஃபிட் தான் மேக்ஸிமம் இருக்கும், லாஸுங்கிறது 1-2 தான் இருக்கும், ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ஈவினிங் கொடுத்து மொமெண்டம் கொடுத்துருந்தது நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தோம். அப்பப்போ மார்க்கெட் இண்டிகேஷன் மார்க்கெட் பற்றி இண்டிகேட்டர் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பண்ணிடுவோம். நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத பார்த்து டெக்னிக்கல் கற்றுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் யாராவது புக் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கவனிக்கிறது ரிஸ்க்காக இருக்கும், போக போக நீங்கள் வந்து பழகலாம். இதெல்லாம் வந்து வித்ட்ரால் போடுறது, பேமெண்ட் வித்ட்ரால் போடுறது, இது ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஓகேங்களா? இதுட்ட வித்ட்ரால் வந்து அப்ரூவல் ஆனால் வந்து மெயில் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெயில் போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் எடுத்த எஸ்டர்டே எடுத்த ப்ராஃபிட்டு, இது மார்னிங்கில் வந்து புக் பண்ண ப்ராஃபிட்டு கோல்டில். மெயின்மே வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் தான் அதிகமாக ஃபோக்கஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா கோல்டுங்கிற ரிஸ்க் கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். இது ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா $250 வந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து வித்ட்ரால் போட்டிருந்தார் இன்றைக்கி, அவரோட ஸ்கிரீன்ஷாட்டு. சின்ன சின்ன லாஸும் வரும், சரிங்களா? எப்போ எல்லா லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். நம்ம வந்து லாஸ் வராமல் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த லாஸஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏ வருது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டில் நிற்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடர்ஸோட ஸ்கிரீன்ஷாட்டையுமே இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் அவங்கள, சரிங்களா? அதை உங்களுக்கு உங்கள் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக எப்படி வந்து வச்சுக்கிறதுங்கிற மணி மேனேஜ்மெண்ட் பற்றியும் சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு எப்படி இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில், வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம், 1-hour time frame வச்சுருக்கேன். பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். பிவோட் பாயிண்ட்டில் எந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். இதில் வீக்லி டைம் ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்டே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து டெய்லியாக சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ப்ராஃபிட் ப்ராசஸ்ங்கிறது கண்டினியூட்டியாக இருக்கும், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலிஸாக நம்ம வந்து கற்றுக்காமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இறங்காதீங்க. நியூஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல, சரிங்களா? நியூஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து கொடுத்துருக்காது, இப்போ கொடுத்துக்கிற பர்சன்டாக கொடுத்துருக்க கால்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு பற்றி 2376 பை கொடுத்துருக்கோம். ஸ்டாப்லஸ் 2370, டார்கெட் 2390 கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஈவினிங் மார்க்கெட்டில் இப்போ தான் நான் வந்து 5:10 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், 2376 வந்து பை எடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓடிட்டுருக்குன்னா உங்களுக்கு
2375 நியர்பை ஓடிட்டு 2376 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு பை எடுக்கலாம். ஆனால் ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் நியூஸ் மார்க்கெட் எஃபெக்ட் ஆகுதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் புக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா 6 to 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நியூஸ் நிறைய வரும், யூகே நியூஸ் யூஎஸ் நியூஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், அதனால் அதில் பாதிப்பு நிறைய இருக்கும். அதனால் வந்து ட்ரேடர்ஸ் இன்ஸ்டோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கோ, 6 to 7 வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க. 7 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்கும், 7 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ கோல்டு பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரிலாம் வந்து மினிமம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் டிப்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ டெய்லியுமே வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம், சரிங்களா? அதாவது நீங்கள் எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜில் அதெல்லாம் கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இது கரெக்டாக வருமா, இது வந்து பண்ணலாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற நீங்கள் செகண்ட் தேர்ட் டைம் மார்க்கெட்டில் வைக்காதீங்க. மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துற மட்டும் பண்ண முடியும். இப்போ அப்படின்னா நீச்சல் அடிக்கிற முன்னாடியே வந்து நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு கடலில் குதிச்சா தான் நீச்சல் பழக முடியும். அதனால் ட்ரேடிங்கில் உள்ளே வந்தால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்க முடியும். இல்லையா, வெளியேந்து பார்த்தா பெருசாக மலையாட்டத்தில் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு 1 மந்த் 2 மந்த்துக்கு வந்து நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் புக் பண்ணி பழகலாம், சரிங்களா? ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட எடுத்து பண்ணுங்கள். ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு 7 to 11 சாயந்தரம் 7 to 11 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் நல்லாயிருக்கும், அந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணலாம். டே டைமில் நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கு பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப் அதை எடுத்து பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பிஸ்னஸ், அதான் உங்களுக்கு டிசிப்ளினாக பண்ணணும். முக்கியமாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், கேபிட்டல் அதிகமாக வேணும். ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் கம்மி, ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் மெயினாக கற்றுக்கணுங்கிறத நான் சொல்ல வர்றேன். தொடர்ச்சி வாட்ச் பண்ணுவாங்க, வீடியோஸ் அதிகமாக நான் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபாரக்ஸ் வீடியோ அதிகமாக இப்போ பண்ணுறதில்ல, இப்போ கோல்டு வீடியோ மட்டும் தான் நான் பர்டிகுலர் போட்டிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ண. நானே வந்து கோல்டில் வந்து அதிகமாக ட்ரேட் எடுக்கிறேன், ட்ரேட் புக் பண்ணுறேன், ப்ராஃபிட் நான் அதிகமாக அதில் தான் புக் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா? மற்ற இண்டெக்ஸோ கரன்சியோ வந்து ரிஸ்க் அதிகமாக நான் அவாய்ட் பண்ணிட்டுருக்கிறேன். நிறைய லாஸ் நான் பண்ண கடந்த நாட்களில் லாஸ் நிறைய பண்ணிட்டேன், இண்டெக்ஸில் வந்து லாஸஸ் நிறைய ஆகிடுச்சு. அதனால் வந்து கோல்டு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நம்ம ட்ரேடர்ஸ்க்கும் கோல்டு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கோல்டு தான் ஃபோக்கஸ் அதையும் பண்ணுறாங்க, இண்டெக்ஸ் வந்து நம்ம மாதிரி அவாய்ட் பண்ண சொல்லிட்டனால இண்டெக்ஸ் வந்து தள்ளி வச்சுட்டு கோல்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் லைஃப் டைம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜீனியஸாக ஆகிடலாம், சரிங்களா? இப்போ கோல்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்க்குறது, கடந்த இந்த 1ஆம்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $300 வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிப்போச்சு, சரிங்களா? $300 வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிப்போச்சு 1ஆம்தேதியிலேருந்து. 2180 மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்து 2380 வரைக்கும் கொடுத்துக்கிறோம், சரிங்களா? 480 வரைக்கும் போயிட்டான், கிட்டத்தட்ட $400 அளவுக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துச்சு. ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பை டார்கெட் அச்சீவ் ஆகிப்போச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன ப்ராட் பிக்கிங்கோ சின்ன சின்ன பையிங்கோ அதில் தான் வந்து நம்ம ப்ராடக்ட் புக் பண்ண முடியும். பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இன்னும் லாஸ்ட் வந்து 10 டேஸ் இருக்குது இந்த மந்தில், அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வாரம் எடுத்த ப்ராஃபிட்டை கடைசி 1 வாரத்தில் வந்து மிஸ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அந்த மாதிரி நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து இன்னும் 2-3 டேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்து புக் பண்ணிக்கங்க, பையர்ஸ் எல்லாம் கிடச்சா பை பண்ணி புக் பண்ணிக்கங்க, செல்லிங் கிடச்சாலும் செல் சைடு புக் பண்ணுங்கள், பை கிடச்சாலும் பை சைடு புக் பண்ணிக்கங்க. பெருசாக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பொசிஷன் ஹோல்டிங் பண்ண வேண்டாம் தான் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வார் நியூஸ் இருக்குது, நிறையா இருக்குது, எந்த நியூஸ் வேணும் எஃபெக்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இப்போ கேபிட்டல் வந்து சேஃப்டி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க, வீடியோ பிடிச்சி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.